ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம இன்னைக்கு ஒரு கணேஷா கதை கேட்க போகிறோம். ரெடியா? ஓகே. குபேரான்னு ஒரு பெரிய ரிச் மேன் ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பெருமையா, நம்ம தான் உலகத்துலேயே ரொம்ப ரிச்சு அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணினாராம், சரி நம்ம ஒரு ட்ரீட் வைப்போம் எல்லாருக்கும். நம்ம வந்து காட்ஸ்கெல்லாம் கூட ட்ரீட் வைப்போம், ப்ளஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு பார்ட்டி வச்சாராம். அவர் என்ன பண்ணாராம், நம்ம போய் லார்ட் சிவாவையும் கூப்பிடலாம், அவங்க ஃபேமிலியோடு வர சொல்லுவோம், அவருக்கு தெரியட்டும் நம்ம எவ்வளோ ரிச்சு, நம்மக்கிட்ட எவ்வளோ பொருள் எல்லாம் இருக்குன்ட்டு அவருக்கும் தெரியட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், அவர்கிட்ட ஒரு குட்டி ஏரோப்ளேன் இருந்துதான், அந்த ஏரோப்ளேனில் ஏறி ஸ்வைன்னு போய் கைலாய மலையில் போய் லார்ட் சிவா கிட்டே சொன்னாராம், எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று வைக்கலான்ட்டு இருக்கேன், நீங்கள் வரீங்களா அவங்க ஃபேமிலியோடு அப்படின்னதுக்கு லார்ட் சிவா சொன்னாராம், இல்லை இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பார்வதிக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும், நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்களேன், என் பையன் கணேஷா இருக்கான், அவனை வேணால் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உன்னை குபேரா கேட்டாராம், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிவா சொன்னாராம், இல்லை இல்லைப்பா என்னால் முடியவே முடியாது, நான் வேணால் கணேஷாவை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ வேணால் கணேஷாவை கூப்பிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி நீங்கள் வராததுக்கு அட்லீஸ்ட் கணேஷாவையாவது அனுப்பிச்சு வைக்கிறீங்களே, ஓகே ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷாவை கூப்பிட்டுட்டு போனாராம். கணேஷுக்கு வந்து அந்த ஏரோப்ளேனை பார்த்தோன்னே ஒரே குஷி ஆயிடுச்சான், ஏரோப்ளேன், நான் பார்ட்டிக்கு போகிறேன், எனக்கு ஒரு ட்ரீட்டு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் அந்த பிளேனில் ஏறி உக்காந்துக்கிட்டானான். அங்கே போய் என்னாச்சா, அந்த ஏரோப்ளேன் திரும்ப வந்து சைன்னு குபேராவோட வீட்டுக்கு வந்துச்சான். வீட்டுக்கு வந்த உடனே குபேரா வந்து ரொம்ப பெருமை தானே, அப்படி கணேஷா கிட்டக்கு, இங்கே பார்த்தியா, இதை பார்த்தியா, அதை பார்த்தியா, என் வீட்டில் எப்படி இருக்கு பார்த்தியா, அப்படி பார்த்தியான்னு சொன்னேன்னா கணேஷாவும் அப்படியே எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துக்கிட்டே வந்தான். வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணாராம், நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாராம் கணேஷாவுக்கு. கணேஷாவும் ஒரு ஹாப்பியாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டானான். அவனுக்கு அந்த வாசனை எல்லாம் வந்துச்சான், ஃபுட்டோட வாசனை, என்ன பண்ணானா, பசிக்குது சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரான் குபேரா கிட்டக்கு. உடனே அவர் சொன்னாரா, ஓ தாராளம்மா இந்தாவா உனக்கு ஒரு சேர் வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு சேர் காட்டினாராம். கணேஷா என்ன பண்ணாராம், அந்த சேர்ல ஏட்டிங் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாராம். ஆ சாப்பாடு ரெடியா, கொடுங்க கொடுங்க நான் சாப்பிட ரெடி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கேருந்து அவங்க வீட்டில் இருக்க வேலை செய்கிறவங்க, அங்கே ஹெல்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், வந்து ஒரு ஒருத்தவங்களா ஒரு தட்டு வச்சாங்களா, எல்லாமே கோல்டுலேயே இருந்துச்சான், கோல்டு பிளேட்டா, கோல்டு கிளாஸா, கோல்டு கப்பு, கோல்டு ஸ்பூனுன்னு எல்லாமே கோல்டுலேயே வச்சிருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சான், எல்லா ஸ்வீட்டும் தீந்துருச்சான். சரி டூ ஸ்வீட்டு தீந்துருச்சு, கார வகைகள் எல்லாம் இருக்குது, அது வேணால் கொடுத்து முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த குக்கெல்லாம் கடகடனா அந்த காரத்தை எல்லாத்தையும் வச்சாங்களாம், முறுக்கு மிக்ஸ்சரு அப்படியெல்லாம் இருந்துச்சான், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணானோ கணேஷா, ஆ சூப்பராக இருக்கே சூப்பராக இருக்கேன்னா அது எல்லாத்தையுமே முடிச்சிட்டானா. அதுக்கப்புறம் என்னடா இது, சாப்பாடும் முடிஞ்சிருச்சு, ஸ்வீட்டும் முடிஞ்சிருச்சு, காரமும் முடிஞ்சிருச்சு, வேற என்ன கொடுக்கறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது கணேஷா என்ன பண்ணானா, அந்த சேர்லேருந்து டிங்க் அப்படின்னு இறங்கி நேராக கிச்சனுக்கு போய் பார்த்தாராம். கிச்சனில் கொஞ்சம் காய் பழம்லாம் இருந்ததாம், எல்லாத்தையும் கணேஷா சாப்பிட்டுட்டானான். இதை பார்த்துட்டே இருந்த ஒரு சில குக்கு என்ன பண்ணாங்களாம், நேராக ஓடி போய் குபேரா கிட்ட சொன்னாங்களாம், இங்கே பாருங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல ஒரு பையன், அவர் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாரு, சமைக்கிறதுக்கு கூட காய்கறியே இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், எதுவுமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் வந்து சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். குபேராக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சான், ஐயோயோ என்னடா இது, எல்லாமே இந்த பையனே சாப்பிட்டுட்டானா, வரவங்களுக்குலாம் ஒன்றுமே இருக்காதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாராம். அதுக்குள்ளே என்ன பண்ணானா கணேஷா, பசி மீறி போய் எனக்கு இன்னும் பசிக்குது, எனக்கு இன்னும் பசிக்குது, எனக்கு இன்னும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தது கோல்டு பிளேட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா. அப்போது குபேராக்கு பயம் வந்துட்டு அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சான், ஓ நம்ம ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டோம், நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்ம தான் நிறைய ரிச்சாக இருக்கிறோம், ரொம்ப ரிச்சாக இருக்கிறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டோம், அது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணாராம். அதுக்குள்ளே என்ன பண்ணாராம், அவரோட ஏரோப்ளேனில் திரும்ப ஏறி எங்க போயிருந்தாராம், ஆமா
கைலாய மலையில் போய் லார்ட் சிவா கிட்ட திரும்ப சொன்னாராம், இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கணேஷாக வந்து இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்போ என்னோடய தப்பை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெருமையாக இருந்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது எனக்கு தெரியுது தான், ஆனால் அவரை வந்து பசியை தீக்கிறதுக்கு எதனாவது ஒன்று நீங்கள் ஐடியா கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே லார்ட் சிவா வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாராம், ஒரு கை பொறி கொடுத்தாராம், பஃப்டு ரைஸ் கொடுத்தாராம், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்க கணேஷா சாப்பிட்றத நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படியா தோ போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணாராம் குபேரா, அவரோட குட்டி ஏரோப்ளைனில் ஏறி எப்படி வந்தாராம், சுயின்னு வந்தாராம், வந்து ஓடி போய் கணேஷா கிட்டக்க அந்த பொறியை கொடுத்தாராம். இந்தா கணேஷா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே கணேஷா என்ன பண்ணாராம், அந்த பொறியை சாப்பிட்ட உடனே அப்பா பசி தீந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே குபேரா வந்து ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றிட்டேன், இனிமேல் நான் பெருமை அடைய மாட்டேன், எல்லாரும் ஈக்குவல் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு கணேஷாவை அவருடைய ஏரோப்ளைனில் ஏற்றிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே விட்டுட்டு அவர் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அன்னிலேருந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாராம், அவர் தான் ரொம்ப ரிச்சஸ்ட்னு என்றைக்குமே அவர் அதுலேருந்து யோசித்தது கிடையாதான். அதே மாதிரி கணேஷா அவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டும் அவரோட வயிறு அடங்கலை, ஆனால் அவங்க அப்பா கொடுத்த கொஞ்சோண்டு பொறி சாப்பிட்ட உடனே வயிறு அடங்கிடுச்சான். எப்படி? ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ லவ் அஃபெக்ஷன் கேரோடு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அதனால தானே கணேஷாவோட தொப்பு குட்டி தொப்பில் அது ஃபுல்லாயிடுச்சு. ஆமாம், சரி நம்ம இந்த இயர் கணேஷா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் நிறைய 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 நல்லது செய்யணும்னு நம்ம வேண்டிக்கலாம் ஓகேவா, நம்மளும் வெயிட் பண்ணலாம் இந்த இயர் கணேஷா நம்மளுக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஹாப்பி விநாயக சதுர்த்தி. உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.